கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1 வசனத்தின் கீழ்ப்பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் கவனிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல அலைச்சல்கள், சிலர் வேலை நிமித்தமாக இன்டர்வியூக்கு கடந்து செல்வார்கள், நிறைய பேர் ஒரு சோர்வின் மத்தியிலே வேலை இல்லாத நிமித்தமாக அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகை வீட்டிலே தங்கியிருப்பார்கள், ஒரு நிலையான வீடு இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க துவங்கிவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுப்பார், நிலையான ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர் என்று சொல்கிறார். உங்கள் அலைச்சல்கள் அவருக்கு தெரியும். சிலர் நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனாலும் அந்த உழைப்பை கேற்ற ஒரு வருமானம் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி அலைந்து திரிவதில்லை, நீ இனி அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உனக்கு தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன், அடைக்கலான் குருவிகளுக்கு கூடுகளை உண்டாக்கின தேவன், உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வீட்டை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வாதமான ஒரு வேலையை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய குழப்பம், அலைச்சல்கள், டென்ஷன், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் உங்கள் சிந்தனையிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு அலைச்சலான ஒரு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். இனி நீங்கள் அலைந்து திரிய போவதில்லை, கர்த்தர் உங்களை உறுதியான ஆணியாய் உங்களை கடாவுவேன் என்று வேதம் சொல்கிறார். புதுதும் புதிதும் கூர்மையுமான வலிமை வாய்ந்த எந்திரமாய் உன்னை சிறப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாமை சில அலைச்சல்களை தேவன், நாம் போய் சில காரியத்தின் மட்டுமா நாம் போய் வெறுமையாய் வருகிறோம், தேவன் நம்மை அலைச்சல்களுக்கு உட்படுத்துகிறார் என்று சொன்னால் அது நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்காக. ஆபிரகாமை தேவன் அழைத்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். வேத வசனம் சொல்லு, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் சென்றார். ஆனாலும் தேவன் அவனை மிகவும் ஆசீர்வதித்து வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கத்திரிச்சு. ஆகவே அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். லூக்கா 18:18 வாசிக்கிறோம், ஒரு விதவையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய நியாயத்தை அந்த விதவிக்கும் அவளுடைய எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு நியாயம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபதியின் இடத்திலே அவள் அடிக்கடி வந்து அவளை சந்தித்து விட்டு செல்கிறார். இந்த நிலைமை இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கேஸ் விஷயமாய் போவார்கள். சிலர் சொல்வார்கள், ஐயா இந்த கேஸில் எப்படியாவது எனக்கு முடிவு வரணும், இதில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்ற இடத்துல சொல்வார்கள். அப்படிப்பட்ட அலைச்சல்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நீதி செய்கிற தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. உலக பிரகாரமான மனிதர்கள் உங்களுக்கு நீதி செலுத்தாவிட்டாலும் நீதியை சரி கட்டுகிற தேவன், உங்கள் அலைச்சல்களுக்கு தேவன் ஒரு விடுதலையை தருவார். ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள். சமாதானமான ஒரு வீட்டிலே, வீடு சிலருக்கு இருந்தாலும், சிலர் சொல்லுவார்கள் வீடு இருந்தாலும் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்வார். ஆண்டவர் உங்களுக்கு நிலையான ஒரு வீட்டை மட்டும் கொடுக்க போவதில்லை, அந்த வீட்டிற்குள்ளே ஒரு அமைதியை கர்த்தர் தருவார். இலைப்பாறுதல் இருக்க வேண்டும்,
கர்த்தர் ஒரு வீட்டிலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு வீட்டை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அந்த வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும், அந்த வீட்டிலே அமைதி இருக்க வேண்டும், அது நிரந்தரமானதாக நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவன் செய்கின்ற ஆசீர்வாதம், அதுதான் நிரந்தரமான நித்தியமான ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் அலைச்சல்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை நாம் அலைச்சல் நாம் பிரயாசப்பட்டோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான் பேதுரு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஒருவேளை அவன் மனதுக்குள்ளே நினைத்திருக்கலாம், இவ்வளோ பிரயாசப்பட்டு கடினமாக நான் உழைத்தும் கூட எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லையே, இரவு முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? ஆழத்திலே வலையை போடு என்று சொன்ன பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை காட்டிக்கொடுத்தார். இரவு முழுவதும் நான் போராடி ஜெபிக்கிறேனே, ஒரு பலனும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடிக்க செய்த தேவன். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அது 10 டன் மீன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எவ்வளவு வரமானம் அவனுக்கு கிடைத்திருக்கும். பக்கத்தில் உள்ள ஆட்களை கையசைத்து கூப்பிட்டு உதவிக்கு கூப்பிடுகின்ற அளவுக்கு நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் மிகவும் ஆசீர்வாதமான அதிகமான கிரியை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு இல்லாதவர்கள், வேலை இல்லாதவர்கள், வாடகை வீட்டிலே தங்கி அங்கும் இங்குமாய் ஒரு குருவியைப் போல் அலைந்து கொண்டு, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த நிலைமை, ஏன் எனக்கு தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதித்தார் என்ற கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து தேவன் சொல்லு, இனி நீ அலைந்து திரிவது. தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டின தேவன் உனக்கும் ஒரு வீட்டை கட்டுவார். உனக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன் உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீட்டை கொடுப்பார். தேவரேருடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்வார். அலைந்து திரிகின்ற வாழ்க்கைக்கெல்லாம் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து, இந்த தேசத்திலே நீங்கள் நாட்டப்படுவீர்கள், இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை எடுக்க, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்துரு எடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. உங்களை கர்த்தர் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் திறந்ததை ஒருவனாலையும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது. ஆகவே உன் வாசல்களிலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டுகிறார். அலைந்து திரிந்தால் ஆகாரை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 21வது வசனத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தான். கணவன் தன்னை கரம் பிடித்த கணவன் அவனை கைவிட்டு விட்டான். இவள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இந்த வார்த்தை, நான் நம்பி வந்த என் கணவன் என்னை கைவிட்டு விட்டார், நான் அனாதையாக நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு அவர் தகப்பனாக இருப்பார், அவரே உங்களுக்கு மனவாளனாக இருப்பார், அவரே உங்களை வாழ வைப்பார். அவளை கைவிடப்பட்டால் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாலாம் பாருங்க. அப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? முன்பதாக 15வது வசனத்திலே துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுவிட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம். பிள்ளைகளை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? என்னுடைய கணவனால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டு நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சந்ததியை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றுவார். உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால்,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். உன்னை பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இனி எதற்கும் நீங்கள் அலைந்து திரிய போவதில்லை. கர்த்தர் ஒரு உறுதித்தன்மை, வலிமையான இந்திரமாய், உன்னை ஒரு திட அஸ்திபாரமாய், நீ எனக்கு தண்டாயுதம் திட அஸ்திபாரமானவன், நீங்கள் தான் கடவுளுடைய அஸ்திபாரம், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை நிலைநிறுத்துவார். வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட்டு போவது இல்லை. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன் பிள்ளையை கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தன் பிள்ளைக்காக அவளுக்கு வார்த்தை வரவில்லை, என்ன சொல்லி ஜபிப்பதென்று என்ன செய்வதென்று புரியாமல் சில நேரத்தில் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில அலை மோதும் பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது ஜபம் வராது, பாடல் வராது, வேதம் வாசிக்க முடியாது, நாம் ஜப அறிலே சென்று நாம் கண்ணீர் மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் எனக்கு வரவில்லை. நான் எப்பொழுது ஜபிக்க முழங்கால் படிட்டாலும் கண்ணீரே என் உணவா இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொன்னேன். இவ்வளவு காலமாய் நீங்கள் கண்ணீரை வடித்திருக்கலாம். கம்பீரமான அறுவடை, ஒரு பெரிய உயர்வை, பெரிய ஜாதியாய் பெரிய காரியங்களை செய்கிற பெரிய தேவன் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிய போவது இல்லை. கர்த்தர் உன்னை இந்த தேசத்திலே, நீ படுத்திருக்கிற தேசத்திலே, உன்னை கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவார். நீங்கள் குடியிருக்கிற பகுதியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் குடியிருக்கிற தெருவை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் நடக்கிற பார்க்கிற அத்தனை பகுதியும் உனக்கு சொந்தமாக மாறும். யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ பரம்புவாய், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கே சொந்தமாய் மாறும். நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பகுதியிலே கர்த்தருனை உன்னை கால் பதிக்கப்பட்ட அந்த இடம் உனக்கு சொந்தமாய் மாறும். எப்படி நடக்கும்? தேவனால் நடக்கும், மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. உறுதியான இடத்திலே உன்னை நிலைநிறுத்துவார். எல்லாவற்றையும் சொந்தமாக தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு பல லட்சங்கள் செலவழித்து படித்தும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை, என்னோட சரியான ஒரு வாழ்க்கை எனக்கு அமையவில்லை, என் வாழ்க்கை அமைந்தாலும் அதிலே ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு நிலையான வீடு இல்லை, நிலையான வருமானம் இல்லை, நிலையான சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வனாந்தரத்தை போன்ற அந்த வாழ்க்கையை நீர் வயல்வெளியாய் மாற்றி பசுமையாக்கி செழிப்பாக்கி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வரட்டும். பெரிய காரியங்களை செய்கிறார். கண்ணீரை உலகம் அற்பமாக நினைத்தாலும் அந்த கண்ணீரையும் துருத்தியிலே வைத்து அதற்கு ஒரு கம்பீரமான அறுவடையை கொடுத்து மேன்மைப்படுத்தி நீர் உயர்த்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பீராக. அப்பா, ஆண்டவரே, கர்த்தாவே, கணவனால் கைவிடப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே திக்கற்ற பிள்ளைகளாய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ தகப்பனாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் அடுத்து தனிமையானவர்கள் வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தேவன், வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு வீட்டை, விசாலமான வீட்டை கர்த்தர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை தாங்க. அப்பா, சிலர் சொந்த வீடும் இருந்தும் என் வீட்டுக்குள்ளே நிம்மதியில்லை என்று சொல்லலாம். சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் கட்டளையிடுவார். பெரிய காரியங்களை செய்யுங்க. வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியோர்களை ஆசீர்வதிங்க, முதியோர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எத்தனையோ பேர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்திலே ஆனால் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு சகாயம் செய்கிறார். அவர்களை பசுமையும் செழிப்புமாய் வைப்பார். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதா? எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா புகழ்ச்சியும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஜெயம் டிவி நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு கர்த்தரின் சத்தம் என்ற நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நீங்கள் தவற வேண்டாம். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு இதை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை என்னிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதை கேட்டு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.